இந்த தலித் மக்களை வச்சு திருமாவளவன் ஏமாத்துறாரு பாருங்க. அவங்க எல்லாம் உண்மையிலேயே பெரிய இந்து பக்தர்கள். ஏனே 2000 வருஷமா கோயிலுக்குள்ள உடலேறனாலும் சரி, இந்த வீதியில திருமாவளவன் யாரை ஏமாத்துறாரு? நான் மதம் மாற்ற மாட்டேன்னு சொல்லி அவர் கூட தலித்களோட எம்பவர்மென்ட்காக அவர் போராடுறாரு. தலித் மக்கள் தான் உண்மையான இந்து மக்கள். திருமாவளவன் அந்த தமிழகத்தையே ஏமாத்துற மாதிரி பேசி அவங்களே அவருக்கு பாடம் புகட்டுவார்கள். அதனால திருமாவளவன் மாதிரி ஒரு தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைக்கு பாடுபடுற ஒரு தலைவர் நடிப்பு. அவர் அவர் அவரோட அவரை வந்து தாழ்த்தப்பட்டவருடைய விரோதின்னு நீங்க சொல்றீங்க திடீர்னு. அவர் இதெல்லாம் தலித் மக்களுடைய விரோதின்னு நான் சொல்றேன். அதான் அதான் சொல்றீங்க. நீ தலித் மக்களுடைய விருதே விரோதி பட்டியலின விரோதின்னு சொல்றது. அம்பேத்கர் வந்து ரிசர்வேஷன் எதுக்குங்க வாங்கி கொடுத்தாரு? படிச்சு நீ முன்னேறி மேல வரணும்னு திரு கனகராஜ் மேல வரிறதுக்காக உரிமை பண்ற ரிசர்வேஷனை வச்சிக்கிட்டு இன்னைக்கு நான் எதுக்குமே உங்களை ரிசர்வேஷனை அழிச்சிட்டாங்க மோடி அரசு. தலித் இந்துக்கள் ஒரு விஷயம், பிசி இந்துக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியில பெரும் பாதகம் நடந்துருச்சுன்னு சொல்லி திருமாவளவன் சொல்ற அந்த உரிமை குரல் உங்க காதுல இல்ல. திரு கனகராஜ் தான் குறிக்கிறார். திரு கனகராஜ் இல்ல 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 அப்ப கனகராஜ் குறிக்கணும். ஆனா நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விடுங்க. முடிங்க சார். திருமாவளவன் இந்த இளைஞர்களை அம்பேத்கர் வழியில படிக்க வச்சு அறிவுஜீவிகளாக மாற்றுவதற்கு பதிலாக அவங்க ஒரு ரவுடிகள் மாதிரி கொண்டு போக மிக மிக மோசமான மிக மிக மோசமான இழிவான பேச்சை நீங்க பேசுறீங்க. ஜாதி கலவரத்தை தூண்டறதுக்காக நீங்க ஒரு மணிக்கு இது இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல சார். ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு லெவல்ல நின்னு பேசணும். நீங்க வந்து புத்தகம் எழுதிருக்கீங்க. ஒரு லெவல்ல நின்னு பேசுறீங்க. ஒரு தரம் இருக்கு. ஒரு பேச்சு ஒரு தகுதி இருக்கு. திருமாவளவன் வந்து ரவுடிகள் எல்லாம் உருவாக்கல. அவர் ஒரு இயக்கம் நடத்துறாரு. அவர் கட்சி அவருடைய கருத்தியல் மேல நீங்க மாற்று கருத்து கனகராஜ் திரு பிரபாகரன் போன்றவர்கள் இந்த மாதிரியான பொது சபையில் ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை கடைபிடிக்க மாட்டாரா? சார் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய அட்வைஸ் உங்களோட வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன நாகரிகம்னு எங்களுக்கு தெரியும். அவர் பேசும்போது குறுக்கிடாது. என்னை பத்தி பேசுவாரு? எப்படி குறுக்கிடாது? நீங்க அவர் கட்சியை பத்தி பேசுவாரு பேசதான் செய்வாரு. கட்சிங்கிறது பொது வெளியில இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க அரசியலை தாண்டி பேசுறீங்க. 10 கோடி ரூபாய் அவர் பதில் சொல்ல விடுங்க சார். அவர் பேசுறது அத பத்தி சொல்லட்டும். அவர் பேசுவார் சார். நீங்க நாகரிகம் இல்லைன்னு சொல்றது அவர் யாரு? உங்களுக்கு நாகரிகம் இல்லைன்னா அவர் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. எப்படி இருக்கு? நீங்க ரவுடிகள்னு சொல்றது உங்களுக்கு உரிமை இருந்தா நாகரிகம் இல்லை நாகரிகம் இல்லைன்றது மரியாதை குறைவான சொல்லா? திருமாவளவன் நாகரிகத்தோடு பேசுங்கள் சொல்றது மரியாதை குறைவான பேச்சா? வார்த்தைகளுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு பொது வெளியில விபச்சாரின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது நாகரிகமா? அது நாகரிகமா? அவர் பேசுனாரா? பேசுனாரு. நீங்க நாகரிகம் மட்டும் உரிய நடத்துறீங்க. அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் மன்னிக்க. பேசலையா? மன்னிக்கணும். பேசலையா? ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. பேசலையா? இல்ல நீங்க மிஸ்டர் குணசேகரன் அதாவது அவருக்கு அவர் ஊர் உலகத்துக்கெல்லாம் இதை எவ்வளவு காலம் பண்ணுவீங்க? ஊர் உலகத்துக்கெல்லாம் நாங்க தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணக்கூடாதுன்னு திருமாவளவன் ரவுடிகளை உருவாக்கிறாருன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் ரவுடிகள்னு சொல்கிறீங்களா? விசி காலில் இருக்கிறவங்கெல்லாம் ரவுடிகள்னு சொல்கிறது தானே உங்களுடைய உங்களுடைய நோக்கம் தானே? உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வன்மம் அது இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் இருந்தால் நீங்கள் இதை சொல்லுவீங்க? ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் வந்து ரவுடிகளை உருவாக்குகிறாருன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி தலித் இளைஞர்கள் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி ஒரு சித்திரத்தை கட்டமைக்கிறதுக்கு உதவுறீங்க. ஏதோ 10 கோடி கம்யூனிஸ்ட் இல்லை 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 பிரபாகரன் பிரபாகரன் நீங்கள் பெரிய அடியாளாக தெரியுறீங்க. உங்களுக்கே தெரியலையா? நீங்கள் பேசுகிற வரைக்கும் என்னையே பேசினாலும் திருமாவளவனை பேசினாலும் அவதூறுகளாக சொன்னாலும் நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? உண்மையை உங்களை மாதிரியான ஆட்கள்னால ஒன்றும் செஞ்சிட முடியாதுண்ணா. ஆனால் நான் ஒன்று சொன்னால் எதுக்கு குதிக்கிறீங்க? என்ன வல்லுநர் இப்படி 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 மோசமான வார்த்தையெல்லாம் பேசுவீங்க? நாங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதை கேட்டால் நீங்கள் சத்தம் போடுவீங்களா? என்ன வல்லுநர்?
நீங்க உங்க வார்த்தைய அளந்து பேசுங்க. இன்னொரு தடவை இப்படி பேசாதீங்க. யாரை பத்தி அவர் என்ன பேசணும்னு நீங்க தீர்மானிக்க முடியாது. நீ வல்லுநரா இல்லன்னு அவர் எப்படி அவர் கேள்வி கேட்பாரு சார். நீங்க ஒரு கருத்து சொன்னா நீங்க என்ன வல்லுநர் நீ என்ன உரிமை இல்ல நீ என்ன நீங்க கேக்குறீங்க ரவுடிகளை உருவாக்குகிறார்கள் சொல்றது வந்து சபை மரபுக்கே நீங்க எந்த மரபுலையும் இல்லாம ஒரு சபை நாகரிகம் நீங்க வந்து ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாரும் பேசணும். இப்ப ராமசுப்ரமணியம் பேசினார் திரு ராமசுப்ரமணியனுடைய கருத்தும் கனகராஜ் கருத்தும் அல்லது இன்னொரு தாமஸ் பிராங்கோ கருத்தும் முற்றிலும் மாறுபட்டது. மூணு பேரும் வெவ்வேறு தருணங்கள்ல மாற்று பார்வைகளை வச்சிருக்கிறாங்க. முரண்பட்ட கொள்கைகளை சொல்லலாம் ஆனா அதற்கு ஒரு நாகரிகம் இருக்கணும் சொற்பதங்கள்ல ஒரு தரம் இருக்கணும் அதைத்தான் அவர் சொல்றாரு. அவர் சொல்லி முடிக்கிற வரையும் குறுக்கிடாம இருங்க. இப்ப அவர் சொல்லி முடிச்சுட்டு பதில் சொல்லுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு தர போறது என்ன அதனால அப்ப அந்த கதா காலட்சேபமா நடத்திட்டு இருக்கோம். அவர் சொன்னதுக்கு நீங்க நீங்க சொன்னதுக்கு அவரு அதனாலதான் அப்பப்ப சொல்றது இது அனுமதிக்க முடியாது சார். இது வெதண்டாவாதம் பண்றீங்க நீங்க. அவருடைய சித்தாந்தத்தை திரு பிரபாகரன் நான் சொன்ன கருத்து திரு பிரபாகரன் இப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் பதில் சொல் சொல்றதுக்கு ராமசுப்ரமணியத்துக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் பதில் சொல் சொல்றதுக்கு தாமஸ் பிராங்கோட கருத்து இல்லையா? நீங்க சொன்ன ஒவ்வொரு வரியும் மறுக்கிறதுக்கு கனகராஜால முடியாதா? ஏன் அமைதியா இருந்தாங்க? இப்போ துறைமுகம் வேணும். ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற லீடர்ஸ்ல ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிகல் லீடர் எம்எல்ஏவா எம்பியா சர்வ் பண்ண ஒரு அவ்வளவு பெரிய லீடர் இன்னைக்கு சர்விங் எம்பி அவரு அவருடைய அவ்வளவு அவ்வளவு மெச்சூர்ட் லீடர் அவ்வளவு மெச்சூர்ட் ரீடர் அவருடைய ரைட்டிங்ஸ் நீங்க படிச்சீங்களா? அவருடைய அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? யூடியூப் வீடியோ அவர் அவருடைய ஸ்காலர்லி புத்தகங்களை நீங்க படிச்சிருக்கீங்களா? முதல்ல திருமாவளவன் என்ன எழுதி இருக்கிறாருன்னு படிங்க. திரு கனகராஜ் மன்னிக்கணும் சார், அவரை பல டிபேட் ஒரு நிமிஷம் பாத்துருக்கோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யூடியூப் மட்டும் வச்சு பேசாதீங்க. அவதூறு பேசுறாரு, தலைவர்களை பேசுறாரு, நாங்கெல்லாம் பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கோம், அதை ஏத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமா? எங்களுக்கு முறை வரும்போது பேசலாம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு இது இதுக்கு பேர் என்னது? இது வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். நீங்கள் விவாதங்கிற பேரில் இப்படிப்பட்ட உங்களை கூட்டு வர்றதை எப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் திருமாவளவன் போன்ற தலைவர்களை. அது அது ஒரு ஜாதி வன்மத்தோடு கூடியது என்று நான் உணர்கிறேன். ஏன்னா வேறு எந்த கட்சி தலைவரையாவது இப்படி அவரால் பேசிட முடியுமா? அப்படி பேசணும்னு நான் சொல்ல, யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். திருமாவளவன்னா நீங்கள் போகிற போக்கில் அப்படி பேசிட்டு போயிடுவீங்களா? எவ்வளோ பெரிய வன்மம் அதுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?